ஜென்ரல் தமிழில் வந்து சங்கராதாஸ் சுவாமிகளோட நூல்கள் ஞாபகம் வைக்கிறதுக்காண்டி ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம். இதோட ஷார்ட்கட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து வள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்குவான். ஸோ அவங்க ரெண்டோருக்கும் உள்ள பொண் பிறக்கிற பொண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவளக்கொடி. அந்த பவளக்கொடி வந்து என்ன செய்வான்னா, அபிமன்யு அப்படிங்கிற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுவான். ஆனால் அந்த பையன் வந்து ஒரு பிளே பாய். அந்த பையனுக்கு ஆல்ரெடி வந்து சுந்தரி, சதி, அனுஷயா அப்படின்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த உண்மை வந்து பவளக்கொடிக்கு தெரியும் போது அவள் டோட்டலாக வெக்ஸ் ஆகி இனிமே வந்து லவ்வும் பண்ணக்கூடாது, மேரேஜும் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான். ஸோ அவள் என்ன பண்ணுவானா, தொண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாள். சின்ன சின்ன தொண்டு, நம்மளால முடிஞ்ச தொண்டெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பான். ஸோ அதை வந்து ஒரு புராணமாகவே நம்ம வந்து என்ன சொல்லலாம், சொல்ல முடியும். இதுதான் வந்து இதோட ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரகலாதன், ரெண்டாவது நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி திருமணம், மூணாவது நூல் வந்து பவளக்கொடி, நாலாவது நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிமன்யு, அஞ்சாவது நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி, ஆறாவது நூல் வந்து சதி அனுஷயா, ஏழாவது நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து தொண்டு செய்வா அப்படின்னு சொன்னோமா, அதான் சிறு தொண்ட புராணம். இதான் வந்து ஏழாவது நூல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.